ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அருசுவாயன்ஜாராபெட்டி. இன்றைக்கி வந்து நம்ம கடல் பாசி வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். இந்த டெசர்ட் வந்து ஜெல்லி மாதிரியே இருக்கும், ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஃபில் வேணாலும் செய்யலாம், எத்தனை லேயர்ஸ் வேணாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து செய்ய முடியும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த புட்டிங் 3 ஃப்ளேவரில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த புட்டிங் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் மூஸ் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகர் இந்த மாதிரியும் கிடைக்குது, உங்களுக்கு பவுடர் பேஸ்லேயும் கிடைக்குது, உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகரு, மில்க்கு, அப்புறம் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபேன் ஹீட் பண்ணிடலாம். இதில் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஆகர் நம்ம ஊற வச்சு சேர்க்கலாம், நம்ம நார்மலாகவும் சேர்க்கலாம். இப்போ நான் நார்மலாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் எடுத்திருக்க ஆகர் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம். இதுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோன்னே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆகரை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கடல் பாசி எல்லாமே பாலில் நல்லா வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா பாலில் வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் ஹார்ட் அண்ட் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஃபில்டர் வச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். டபுள் லேயர் செய்ததுனால சிங்கிள் லேயருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நான் அதில் ஃபில்டர் பண்ணுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வெளில வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வச்சுருந்தாவே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஆகரில் நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். கொக்கோ பவுடர் சேர்த்து செய்யும்போது சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட கிரீம் சாக்லேட் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. இப்போ இது மேலே தான் வந்து நம்ம செகண்ட் லேயர் ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து சென்டரை இந்த மாதிரி கரண்டி வச்சு அது மேலே ஊற்றுனீங்கன்னா சென்டரை வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதையுமே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது ரெண்டுமே நல்லா சேர்ந்து செட் ஆகிடும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு கிளாஸ்லேயும் பண்ணியிருக்கேன். கிளாஸ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால கிட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. கடல் பாசியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது நல்லது தான். இப்போ ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுவுமே நல்லா வந்திருக்கு, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். நான் இப்போ இதில் 2 லேயர் செஞ்சுருக்கேன். இதுலேயே ஸ்ட்ராபெரி, வெனிலா அந்த மாதிரி நீங்கள் 6-7 லேயர் வந்து செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ரெயின்போ கேக் மாதிரி வரும். இது வந்து நீங்கள் வீட்டில் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆகர் புட்டிங் நம்மளோட சேனலில் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆகர் புட்டிங் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.